கண்ணா கவனி, 15 சென்டிமீட்டர் உயரமும் 16 சென்டிமீட்டர் விட்டமும் கொண்ட ஒரு நேர்வட்ட கூம்பின் வளைபரப்பு கையில தான் கொடுத்துருக்காங்க. அப்ப பிரச்சனையே இல்லை, கண்டுபிடிச்சிடலாம். இங்க பாருங்க, கூம்பு கொடுத்துருக்காங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? உயரம் 15. உயரம் எவ்வளவு? 15. உயரம் எத்தனை சென்டிமீட்டர்? 15 சென்டிமீட்டர். அடுத்தது பாருங்க, விட்டம். விட்டம்ன்றது எதுடாக்கண்ணா? இது ஃபுல்லா விட்டம் வந்து டி. டி ஈக்குவல் டு எவ்வளவு? 16. இந்த பச்சை கலர்ல இங்க வருது இல்ல, புரியுதா? அதுதான் என்னது? ஆரம். டி ஈக்குவல் டு என்னது? 2 ஆர், 2 ஆரம். 2 ஆரம் ஈக்குவல் டு எவ்வளவு? 16 சென்டிமீட்டர். அப்ப 1 ஆரம் ஈக்குவல் டு ஆரம் பை 16 பை 2, ஏ பெருக்கல் 2. 2 ஆரம் வந்து 16 சென்டிமீட்டர். அப்ப 1 ஆரம் பெருக்கல்ல 2 வகுத்தலுக்கு வரும். அப்ப 1 2 8 2 16. அதனாலதான் இங்க ஆர் ஈக்குவல் டு எவ்வளவு கொடுத்திருக்கேன்? 8 சென்டிமீட்டர். இப்ப நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஒரு நேர்வட்ட கூம்பின் வளைபரப்பு. என்னடி கண்ணு வரணும்? கூம்பின் வளைபரப்பு. கூம்பின் வளைபரப்பு. கூம்பின் வளைபரப்புக்கு என்னடி கண்ணு சூத்திரம்? பை ஆர் எல் சதுர அலகுகள். கரெக்டா? கரெக்ட் இல்லையா? பரப்புன்னு வந்தாலே சதுர அலகு வரணும், ரைட்டா? பை ஆர் எல் சதுர அலகுகள். இது எப்படி வரும்னு ஏற்கனவே கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருக்கேன். கூம்பின் வளைபரப்பு ஈக்குவல் டு பை ஆர் எல் சதுர அலகுகள். இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்குன்னு கூம்புக்கு தான் இந்த சாயுயரம்ன்றது வரும், அதனால இந்த எல் வரணும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, புரியுதா? பை ஆர் எல் சதுர அலகுகள். இப்ப எல் வேணும். எல் கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. என்னென்ன கொடுத்துருக்காங்க? உயரமும் ஆரமும், ஹெச்சும் ஆரும் கொடுத்துருக்காங்க. அப்ப எல்ல நீ கண்டுபிடிக்கணும். எதை வச்சு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, பித்தாகரஸ் தேற்றத்தை வச்சு கண்டுபிடிக்கணும். இந்த பாருங்க, ரைட்டா? ரைட்டா? ரைட் இல்லையா? இப்ப இது என்னது? உயரம் எவ்வளவு நமக்கு? 15 சென்டிமீட்டர். ஆரம் எவ்வளவு? 8. இது என்ன முக்கோணம்? செங்கோண முக்கோணம். நீ என்ன கண்டுபிடிக்கணும்? கர்ணம். கர்ணம்ன்றது என்னதுங்க? சாயுயரம் தான் கர்ணம், ரைட்டா? புரிஞ்சுதா புரியலையா? இப்ப இந்த சுத்தி விடும்போது, இந்த அச்ச மையமா வச்சு சுத்தி விடும்போது தான் இந்த கூம்பு வந்து உருவாகும், ரைட்டா? அதனால இந்த சாயுயரம் இது கர்ணம் தான் சாயுயரமா வருது. இப்ப பித்தாகரஸ் தியரம் என்ன அப்படின்றத பாக்கணும். ஒரு செங்கோண முக்கோணத்தில், என்னடி கண்ண, ஒரு செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தின் வர்க்கமானது, என் கூடவே சொல்லிடி மேல, கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின், மற்ற இரு பக்கங்கள் என்னென்ன? மற்ற இரு பக்கங்கள், மற்ற இரு பக்கங்கள் உயரமா ஆரம்பம், மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். பித்தாகரஸ் தியரமே தெரியலனாலும் இப்ப தெரிஞ்சுச்சா? இப்ப எச்சிருக்கிற இடத்துல என்னடி கண்ணு போடலாம்? 15. 15 ஸ்கொயர் பிளஸ் ஆரம் எவ்வளவு? 8 சென்டிமீட்டர். அப்ப 8 ஸ்கொயர். அடுத்தது என்னது? 15 ஸ்கொயர் எவ்வளவு? 225. இது நான் சொல்லி கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்க? அடிக்கண்ணே, 15ன்னா 5 ஆல முடியக்கூடியதுக்கெல்லாம் எப்படி வரும்? 5 அப்படின்னால 25ன்னு தான் முடியும். இங்க முதோ என்ன நம்பர் வருதோ, இந்த 5 தவிர மீதி இருக்கக்கூடிய எண்கள், புரியுதா? அந்த எண்ணும் அதனுடைய அடுத்த எண்ணும், புரியுதுங்களா? 1 பெருக்கல் 2, உன்னோட அடுத்து என்னன்னா 2 2 2. அப்ப 225. அடுத்தது 8 8 64. இது ரெண்டையும் கூட்டணும், டிக்கணு. 5 4 கூட்டினோம்னா 9. 2 8 2 6 கூட்டினோம்னா 8. இங்க என்ன இருக்குது? 2 289. இது என்னது? எல் ஸ்கொயர். நமக்கு என்ன வேணும்? எல் வேணும். ரூட் ஆஃப் 289. இது வேத கணித முறையிலேயே நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன், புரியுதுங்களா? வேத கணித முறையிலேயே நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். அந்த இதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், முடிஞ்சா சொல்லி தரேன். இப்ப பாரு, நீ எப்போதும் போல கண்டுபிடிப்பில, அது மாதிரி கண்டுபிடிங்க. என்ன கண்டுபிடிக்கலாம் நம்ம? இந்த 289, ரைட்டா? கரெக்ட். 2 2 டிஜிட்டா எடுக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறீங்க? 2. ஓரோன் 1. மிச்சம் என்னது? 1. எதை இறக்கணும்? 8 9. இதை எதால பெருக்கிக்கணும்? 2 ஆல பெருக்கணும். 2 2, ரைட்டா? அடிக்கண்ணு, 2 2. இங்க என்ன நம்பர் வந்திருக்குதுன்னு பாருங்க, 9 வந்திருக்குதா?
அப்ப ஒண்ணா மும்மூ ஒன்பதுன்னு எடு, இல்ல அப்படின்னா ஏழு ஏழு ஒன்பதுன்னு எடு. இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருந்துச்சுன்னா வர்க்க எண் அப்படின்றதுனால நம்ம வந்து அப்படியே இது பண்ணலாம். இப்ப ஏழு எடுத்து பாக்குறேன் நான். ஏழு ஏழு நாப்பத்தி ஒன்பது மிச்சம் நாலு ஏழு ரெண்டு பதினாலு, பதினாலையும் நாலையும் கூட்டினா பதினெட்டு. அப்ப என்ன ஆன்சர் வருதுங்க? பதினேழு. எல்ல எவ்வளவு? பதினேழு சென்டிமீட்டர். நமக்கு இங்க என்ன வேணும்? ஒரு நிமிஷம். பை ஆர்எல், பை அப்படியே வச்சுக்கோங்க. ஆரம் எவ்வளவு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம்? எட்டு. எல் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க? பதினேழு. புரிஞ்சுது அடிக்கன்னு? அப்ப இது ரெண்டையும் பெருக்கணும். பதினேழு பெருக்கல் எட்டு, ஏழு எட்டு ஐம்பத்தி ஆறு, மிச்சம் அஞ்சு, ஓர் எட்டு எட்டு, எட்டையும் ரெண்டையும் கூட்டினா பத்து, பத்தையும் மூணையும் கூட்டினா பதிமூணு. நூத்தி முப்பத்தி ஆறு பை சதுர சென்டிமீட்டர். இதை மறக்க கூடாது இல்லையா? இன்னொரு விதமா பெருக்கலாம். எட்டு பெருக்கல் பதினேழுன்னா புரியுதா? பை தெட்டு எண்பது, ஏழு எட்டு ஐம்பத்தி ஆறு, எட்டை ரெண்டையும் கூட்டினா பத்து, நூத்தி முப்பத்தி ஆறு. புரியுதா டாக்கா? நான் பெருக்கல்லாம் நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி செய்யுங்க. இவ்வளோ விளக்கங்கள் கொடுத்து நம்ம செய்யறது எதனாலன்னா பித்தாகரஸ் தியரம்ல நினைவு கூர்ணுன்றதுக்காக. புரியுதுங்களா? நூத்தி முப்பத்தி ஆறு பை. சரி, இது வேத கணித முறையில எப்படி மிஸ் போடுறது அப்படின்னீங்கன்னா இங்க பாருங்க, இருநூத்தி எண்பத்தி ஒன்பது ரூட் ஆஃப். ரெண்டு டிஜிட் எடுத்துக்கோ, கடைசி ரெண்டு டிஜிட். அதுல இந்த இலக்கத்தை தான் பார்க்கணும். இந்த ஒன்றாம் இலக்கத்தை பாருங்க, ஒன்பது மூணு ஒன்பது ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது. இந்த மூணு ஏழு அப்படின்றது ஒன்பதுல முடியும் அதனுடைய விடை. அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய நம்பரை எடுங்க, ரெண்டு அப்படின்னு எடுங்க. இப்ப பாருங்க, ஓரோன் ஒன்னு, ஒன்னு ஸ்கொயர் ஒன்னு, ரெண்டு ஸ்கொயர் என்ன? நாலு. இப்ப ரெண்டுன்றது இந்த நாலு விட என்னது? சின்னது. இந்த நாலு விட சின்னது. அப்ப எதை எடுக்கணும்? ஒன்ன தான் எடுக்கணும். புரியுதுங்களா? அப்ப இங்க ஒன்னு ஒன்னு போட்டுக்கிறீங்க. இப்ப இதுல எதை எடுக்கணும்? பதிமூணு எடுக்கணுமா பதினேழு எடுக்கணுமா அப்படின்னு உனக்கு சந்தேகம் இல்லையா? பதிமூணு வந்திருக்கு, பதினேழு வந்திருக்கு. இப்ப இங்க என்ன நம்பர் எடுத்தோம்? ஒன்னு தானே எடுத்தோம். ஒண்ணுக்கு அடுத்த நம்பர் என்ன? ஓ ரெண்டு ரெண்டு, ஓ ரெண்டு ரெண்டு. இந்த ரெண்டுன்றது இந்த ரெண்டுக்கு எப்படி வருது? சமமா வருது. இந்த ரெண்டு இங்க வரக்கூடிய எண்ணுக்கு எப்படி வருது? சமமா வருது. அப்ப எதை எடுத்துக்கணும்னா பெரிய எண்ணதான் எடுத்துக்கணும். புரியுதுங்களா? சமமா வந்தா எந்த எண்ணை எடுத்துக்கணும்? பெரிய எண்ணை எடுத்துக்கணும். இந்த ரெண்டு அப்படின்றது இங்க வரக்கூடிய எண்ணை விட பெரியதாகவோ அல்லது சமமாகவோ இருந்தா பெருசு எடுத்துக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோ. சமமாகவோ அல்லது பெரியதாகவோ எது? இந்த கொடுக்கப்பட்ட எண்ணுல வரக்கூடிய இந்த எண். ரைட்டா? இந்த முதல் ரெண்டு டிஜிட்டை விட்டுட்டு இந்த டிஜிட் மூணு இலக்கத்துல, ரைட்டா? இந்த எண் இப்ப நீ வந்து சில ஓ ரெண்டு ரெண்டுன்னு இல்ல, இந்த எண்ணுக்கு சமமாகவோ அல்லது இந்த எண் எப்படி இருக்கணும்? இதை விட பெரியதாகவோ இருந்தா பதினேழுன்னு எடுக்கணும். புரிஞ்சுதா? பெரிய எண்ணை தான் எடுக்கணும். இந்த ரெண்டு எண்ணில் எது பெரிய எண்ணை அதை எடுக்கணும். இது தெரியலனால விட்டு முடிக்கணும். நீங்க எப்போதும் போல இந்த முறையில செஞ்சுக்கோங்க. சரியா? புரிஞ்சுதா? அப்ப எது ஆப்ஷன்? இந்த ஆப்ஷன்ல ரைட்டு. இதுதான் இப்ப கொஞ்சம் வேகமா செய்யணும். நம்ம என்ன பண்றது அப்படின்னா இங்க பாருங்க, கொஞ்சம் வேகமா செய்யக்கூடிய குழந்தைங்களுக்கு இது தெரியும். அவங்களுக்கு என்னது? ஹெச் கொடுத்துருக்காங்க. அப்ப ஆறு வந்து எட்டு, ஹெச் வந்து என்னது? பதினஞ்சு. அப்ப எல், எல் ஈக்குவல் டு என்னது? அப்ப பதினஞ்சு ஸ்கொயர் பிளஸ் எட்டு ஸ்கொயர், எல் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இருநூத்தி எண்பத்தி ஒன்பது பதினேழு சென்டிமீட்டர். அப்ப பதினேழு பெருக்கல் எட்டு பெருக்கல் பை, ரைட், நூத்தி முப்பத்தி ஆறு பை. அவ்வளவுதான், அவ்வளவுதான் ஆன்சர். கடகட கடகடன்னு போட்டுடலாம், ரைட்டா? கொஞ்சம் முயற்சி செய்யற குழந்தைங்க இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டு போடுங்க. சரியா? ஓகேவா?